அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனி தசஸ்மரண மாத்திரையில சர்வ பாபி பிரமுட்சியத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மகி அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு பதிவு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் இந்த காலச்சக்கரத்தின் பிடியில் இருக்கக்கூடிய விதி என்னும் கர்மா வந்து அட்டி படைக்கும். அப்படி நான்முகன் எழுதிய பிரம்மன் எழுதிய விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி இந்த ஒரு தெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இத்தலையில் எழுதினதை அனுபவிச்சாடுங்கிறது விதி, ஆனால் அந்த தலையில் எழுதினதையே மாற்றக்கூடிய சக்தி படைத்தவள் நான் சொல்லக்கூடிய இந்த தேவதை, அதிதேவதை, சக்கர பீட்டம், அர்த்தநாரி பீட்டம், இப்படி பல வகைக்கு வந்து சொந்தமானவள் இந்த அம்பிகை. இந்த அம்பிகையை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது, நம்ம அவ்வளோ பார்க்க வேண்டாம், சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த அம்பிகையை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இணைத்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய விதி எனும் கர்மத்தினால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களும் துயரங்களும் தூள் தூளாக உடையிறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கண்டிப்பாக அதற்கு உண்டான பிரதிபலனும் உங்களை தேடி வரும். அது என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் செல்வாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கொடிய விலங்குகள் எல்லாம் நடமாடக்கூடிய மகாரண்யம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சௌபர்ணிகை ஆத்தங்கரையில் கோலமா முனிவர் வந்து தேவி பராசக்தியை குறித்து ஒரு தவம் புரிந்து கொண்டு வருகின்றார். உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா பழமையான மலையாக, மேற்கு தொடர்ச்சி மலையாக இது சொல்லப்படுவதுண்டு. அதன் உட்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா குடஜாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய புனித மலை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா புனித மலையாக சொல்லக்கூடியது குடஜாத்ரி மலை. முனிவர்களும் சித்த புருஷர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்று தவம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய மலையாக இந்த மலை இருக்கிறது. இங்கு தான் உற்பத்தி ஆகக்கூடிய சௌபர்ணிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நதி இருக்குது, புனிதமான ஒரு கங்கை நதினு கூட சொல்லலாம். அதனுடைய கரையில் பெரிய திருவடியான கருடன் தவம் செய்து தன் வம்சத்தில் ஏற்பட்டிருந்தக்கூடிய கொடிய சாபத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தோஷங்களையும் போக்குறதுக்கு தவம் பண்ணிட்டு வர்றார் கருட பகவான். கருட பகவான் பெயர் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுபர்ணன்னு ஒரு பெயர் இருக்குது, அதனால் அது பேர் வந்து சௌபர்ணிகா அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு அந்த ஆறு. அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோலமாமுனிவருடைய பக்தியை மிச்சி சுயம்புலிங்கம் வந்து அந்த இடத்துல உருவானது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை கண்ட முனிவர் வந்து பக்தி பரவசத்தோடும் பயபக்தியோடும் அந்த சுயம்புலிங்க மூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்து வருகின்றார். அந்த இடம் வந்து இன்றைக்கி வந்து கோலாபுரம் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படுகின்றது. இன்றைக்கி கூட சில பாடத்தில் பாடலில் கேட்பீங்க கோலாபுரேஷி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் வரும். அந்த லிங்கம் வந்து ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லி பக்தர்களால் பூஜிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா கம்ஹாசுரன் அப்படிங்கிற வந்து ஒரு கொடிய அரக்கன் வந்து ஈசனை குறித்து கடுதவம் செய்து நிறைய கேட்கக்கூடாத வரங்களாம் கேட்டு வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து பெருமான் வந்து வரம் கொடுக்கின்றார். அதை கண்ட திகத்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்மனிடம் போய் இந்த மாதிரி கமகாசுரன் இந்த மாதிரி வரம் வாங்கிட்டான், இதை வந்து இதனால் பெரிய பிரளயமே ஏற்படுமே அப்படின்னு சொல்லி நான்முகனிடம் பிரம்மனிடம் போய் எல்லாம் கேட்குறாங்க. நான்முகன் தனது துணைவியான வாக்தேவியினுடைய வடிவமான சரஸ்வதியை அழைத்து அந்த கமகாசுரனை வந்து பார்த்திங்கன்னா வரத்தை மேலும் கேட்க விடாத மாதிரி அந்த கழுத்தில் அந்த அம்பாள் வந்து பிளாக் போட்டுறான் சரஸ்வதி தேவி வாக்கு கேட்க விடாமல். அதனால் அந்த கமகாசுரனுக்கு வந்து அது நம்மளால் அந்த வரத்தை கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உக்ரம் அந்த ஆக்ரோஷம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சில் அந்ததால் மூகாசுரன் அப்படின்னு சொல்ல ஒரு பேராக அவனுக்கு வந்துடுது. வரம் எதுவும் கேட்க முடியாத ஆத்திரத்தோடு அலைஞ்ச அந்த அசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோலமாமுனிவர் தவம் செய்து கொண்ட இடத்திற்கு வந்து அவரை வந்து துன்புறுத்துகிறான். ஏன்னா வரத்தை கேட்க முடியல, அந்த கோபத்தை யார் மேலே காட்டுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த முனிவர் மேலே காட்டுறான். அந்த தவத்திற்கு வந்து பல இடுவர்களை செய்கிறான். இதனால் மனமுருந்திய அந்த முனிவர் வந்து பரதேவதையிடம் அம்பிகையிடம் முறையிடுகின்றார்கள். அந்த முறையிட்டு தன் பரிவாரங்களோடு தேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி தினத்தன்று நடுநிசையில் மூகாசுரனன் போரிட்டு அவன் தலையை துண்டிக்கின்றாள். அவன் இறப்பதற்கு முன் தேவியிடம் அம்மா தங்கள் கையால் மடிவதால் என் பாவங்கள் தொலைந்து நான் சுத்த ஆத்மாவானேன்னு சொல்லி அந்த கமகாசுரனே அம்பாளிடம் கேட்கிறான். இந்த திவ்ய திருத்தலத்தில் உனது பெயர் நிலைத்திருக்கும் வரை
எனது பெயரும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்காசுரனே அம்பாள்கிட்ட வந்து வரத்தை கேட்குறான். தேவியும் அவனுக்கு அந்த வரத்தை எல்லாம் அருளி மூகாம்பிகையாக கோலமாமுனிவர் பூஜித்த ஜோதிர்லிங்கத்தில் ஸ்வர்ணரேகையாக லிங்கத்தில் ஆகிறான் அந்த மூகாம்பிகை. இந்த ஸ்வர்ணரேகையை வந்து அபிஷேக காலத்தில் மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் தரிசிக்க முடியும். மற்ற நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. இதனுடைய இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா நான்முகன் ஈசன் திருமால், வலப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலைமகள் கலைமகள் மலைமகள் அப்படிங்கிற அந்த ஒரு, அதாவது மும்மூர்த்தி இந்த பக்கம் முப்பெரும் தேவியர் இந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு லிங்கம். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு லிங்கம் கிடையாது. இந்த சுயம்பலிங்கத்தை வழிபட்டோம் அப்படின்னா 33 கோடி தேவர்கள் வழிபட்ட பலன் கிட்டும். அதாவது இழந்ததை அனைத்தையும் பெறக்கூடிய சக்தி இந்த மூகாம்பிகைக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்களில் வந்து இது இல்லைனாலும் கூட இது வந்து அர்த்தநாரி பீடம்னு சொல்லக்கூடிய இடம். தேவியினுடைய அருளானைப்படி ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா 51 நாளான மூகாம்பிகை தேவியினுடைய திருவுருவை தன்னுடைய மனக்கண்ணால் பார்க்குறார். பார்த்து முக்கண்கள், அதனால் இந்த முக்கண்கள் சங்கு சக்கரம் அபயவரதம் இந்த 4 திருக்கரங்களுடன் பத்மாசனத்தில் அமர்ந்து முப்பெருந்தேவியினுடைய அம்சமாகவும் மும்மூர்த்திகளுடைய அம்சமாகவும் அம்பாள் வந்து அருள்பாலித்து வருகின்றாள். இந்த அம்பிகைக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, ஒன்லி வந்து அலங்காரம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புஷ்பாஞ்சலி ஆராதனை இதெல்லாம் வந்துமே இந்த மூகாம்பிகைக்கு வந்து செய்யப்படுகின்றது. கிரகண நேரத்திலும் வந்து இந்த கோவில் மட்டும் கண்டிப்பாக திறந்திருக்கும். பிரம்மச்சாரிகள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு உள்ள அளவு கிடையாது. அதே மாதிரி மூகாம்பிகையை வந்து பார்த்திங்கன்னா பூஜிக்க பிரம்மச்சாரிகள் எப்படி அனுமதிக்கப்படுவதில்லையோ, மூகாம்பிகையினுடைய பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்திலான அந்த காளி சரஸ்வதி தேவியர் வந்து இருக்குது. அதாவது உள்ளே பூஜை பண்ணவங்க மட்டும்தான் தெரியும். அக்னி தீர்த்தம், காசி தீர்த்தம், சுக்ல தீர்த்தம், மது தீர்த்தம், கோவிந்த தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம் இந்த இந்த தலத்தினுடைய தீர்த்தங்களாக சொல்லப்படுகின்றது. இந்த அம்பிகையினுடைய ஆபரணங்கள் வந்து ரொம்ப விலைமதிப்பற்றவையாக சொல்லப்படுகின்றது. முகாபரணம் முழுதும் தங்கத்தால் ஆனது. அதில் மரகதம் கோமேதக ரத்னங்கள், உலர்கின்ற வெற்றிக்கு அழகு செய்யக்கூடிய இந்திர நீல கற்கள், நாசியை வந்து அதாவது அழகு செய்யக்கூடிய பச்சைக்கல் மூக்குத்தி வைரத்தோடுகள் அப்படி அலங்காரத்தோட பரிவாரத்தோடு அம்பாள் காட்சி அளிக்கின்றார். முன்னாள் எம்ஜிஆர் நம்மளுடைய முதலமைச்சர் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதனுடைய ஒரு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவர் கொடுத்த வீரவாள் இன்றைக்கும் அங்கே இருக்குது, மூகாம்பிகையுடைய கோவிலில் இருக்குது, தங்கவாள் இருக்குது. பங்குனி உத்திரத்தில் கொடியேற்றி மூல நட்சத்திரத்தில் தேர் திருவிழா வந்து அம்பாளுக்கு நடக்குது. அந்த விழாவில் நடக்கக்கூடிய மூகாசுரன் கேட்ட வரத்தின்படி மூகாசுரனுக்கும் இந்த விழா அன்னைக்கு எடுக்கிறாங்க. அது தேவியினுடைய கருணை, அதாவது எது கொல்ல வந்தவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அருட்கடாட்சம் கொடுத்து அவனை ஆட்கொண்டு அவனுக்கும் அவனுடைய பேரிலையும் வந்து விழா கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு தெய்வம் வந்து மூகாம்பிகையும் முருகப்பெருமானும் மட்டும்தான். முருகனும் அம்பிகையும் மூகாம்பிகையும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அழிக்க வந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி திருப்பி அவனையே வந்து ஆட்கொள்வது தான் இந்த தெய்வத்தினுடைய வேலை. துர்காம்பிகைக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைகள் யாவும் இந்த திருவடியில் விட்டிருக்கக்கூடிய மகிஷனுக்கும் செய்யப்படுவது உண்டு. இந்த கோவிலில் எடுக்கக்கூடிய விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மூகனும் வந்து மூகாசுரனும் கொண்டாடப்படுகின்றான். அந்த ஒரு தேர்த்திழாவும் இங்கே இருக்குது. சரஸ்வதி பூஜை என்று மூகாம்பிகையினுடைய சன்னதியில் உள்ள சரஸ்வதி தேவி கருவறையிலிருந்து பக்தர்களுக்கு வந்து தரிசனம் அளிக்கின்றார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் வந்து மூகாம்பிகை தேவி கலைமக, அதாவது கலைமகளுடைய அம்சமாக திகழ்வதனால கல்வி கேள்விகளிலெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து தட்டில் எழுதி அம்பிகை பூஜை பண்ணி ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க. அதே மாதிரி கல்வி கலைவளம் சிறப்பதற்கெல்லாம் கொல்லூர் மூகாம்பிகை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெருந்திய சக்தி வாய்ந்த தெய்வம். விஜயதசமி தளத்தில் வித்தியாசமாக கொண்டாடுவாங்க, அதாவது வித்யாதசமியாக சொல்லி சொல்லுவாங்க. தன் சௌந்தரிய லகரி, அதாவது ஆதிசங்கர எழுதின சௌந்தரிய லகரியை வந்து இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபத்தில் தான் ஆதிசங்கர எழுதினதாக ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரி ஆதிசங்கரர் வந்து பார்த்திங்கன்னா தேவியை குறித்து தவம் செய்யும்போது உடல்நலத்தால் பாதிக்கப்படுகின்றார். அப்போது மூகாம்பிகை தேவி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கஷாயம் செய்து கொடுத்து அவளை குணப்படுத்துவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அத்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இது கொடுப்பாங்க, அதாவது அந்த அதை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து இந்த கஷாயம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பலவித மூலிகைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறுமிளகு, இஞ்சி பொடி, ஏலம், கிராம்பு, நெய், வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க வச்சு
நேவேத்தியம் வந்து தேவிக்கு நேவேத்தியம் வச்சு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. அந்த கஷாயத்தை வந்து பக்தர்களுடன் பக்தர்கள் அருந்தும் பொழுது கண்டிப்பாக உடல் தோல் வியாதிகள் எல்லாம் நிவாரணமாகுவது பரிபூர்ணமான உண்மை. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை கேட்டிங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவு சுயம்பலிங்கத்திற்கு சாத்திய சந்தன காப்பில் ஸ்வர்ண ரேகை வந்து பதிஞ்சிருக்கும். அந்த சந்தனம் சகல நோய்களையும் தீர்க்கக்கூடியது. அந்த பிரசாதம் கிடைக்க பெறுறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். யாருக்கு கிடைக்குன்றிருக்கோ அது 100% போய் சேர்ந்துடும். இந்த மூகாம்பிகை வந்து பார்த்திங்கன்னா ஏவல் பில்லி சூன்யம் துஷ்ட தேவர்களால் வரக்கூடிய துன்பங்கள் அதே மாதிரி சாபத்தால் தோன்றக்கூடிய கோளாறுகள் தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி படைத்தவள் குள்ளூர் மூகாம்பிகை. அதே மாதிரி சர்வ வல்லமை படைத்தவள். ஒரு குடும்பத்தில் வந்து தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த தலத்துக்கு தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமை 9 மாதம் தொடர்ந்து வர வரதான் இதனுடைய கட்டுக்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த தலத்தில் ஓடக்கூடிய சௌவர்ணிகை நதியில் நீராடி மன தூய்மையோடு தேவியை வழிபடும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்கள் எல்லாம் உடைந்து மனப்பிரம சித்த பிரமணி எல்லாம் நீங்கி புத்தி சுவாதீனம் தெளிவாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அனைத்து மதங்களும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் குள்ளூர் மூகாம்பிகை. திப்பு சுல்தான் வந்து இங்கே வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய முறைப்படி அம்பாளுக்கு வந்து சலாம் செய்தாராம். அதனால் அந்த சலாம் மங்கள ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலத்தில் இன்றைக்கும் அது விசேஷமாக அதை நினைவுற்ற வண்ணம் இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் உள்ள 7 சக்தி தலங்களில் குள்ளூர் மூகாம்பிகையும் 100% ஒன்று இருக்குது. மற்ற 6 தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி சுப்பிரமணியா அதே மாதிரி கும்பகாசி அதே மாதிரி கோடேஸ்வரா அதே மாதிரி ரோடங்க சரநாராயணா கோகர்ணம் இந்த மாதிரி இடத்துல இருக்குது. குடஜாத்திரி மலையிலிருந்து 2 கணவாய்கள் வழியாக 6 உற்பத்தியாகி குள்ளூர் வரும்பொழுது சம்பாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர். பல்வேறு மூலிகை தாவரங்களை எல்லாம் கலந்து அந்த தண்ணீர் வருவதனால இந்த ஆற்றில் விடிய காலையில் நீராடும் பொழுது நோய்கள் தோல் நோய்கள் சரும நோய்கள் உடலில் இருக்கக்கூடிய குஷ்டரோக வியாதிகள் அனைத்தும் நீங்குவதுங்கிறது அம்பாள் கொடுத்த வாக்கு. ஸோ அதனால் மூகாம்பிகை தேவிக்கு 1 மணி நேரத்துக்கு 1 தடவை ஒரு அலங்காரம் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் 1008 தீபங்கள் கொண்ட மரவிளக்கு வந்து ஏற்றப்படுகின்றது. அதே மாதிரி மேலும் கருவறை முழுவதும் தீபங்கள் ஏற்றப்படுவதுண்டு. வெள்ளிக்கிழமை வந்து இரவு தங்க ரதத்தில் வந்து அம்மூகாம்பிகை திருவிழா வருகின்றால் அதை காண சகல தேவா தேவியரும் சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து அம்பாளை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ஏன்னா முப்பெரும் தேவிகளாக வருகின்றார்கள். அலைமகளாக கலைமகளாக பராசக்தியினுடைய அம்சமாக வருகின்றார்கள். இந்த மூகாம்பிகை தேவியுடைய மந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாக் பவ அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜமான ஒரு மந்திரம் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஐம்னு சொல்லுவாங்க. இந்த அறம் பொருள் இன்பம் வீடு பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்வித புருஷார்த்தங்களையும் பக்தர்களுக்கு தரக்கூடிய அமைப்பை பெற்றது இந்த வாக் பஜனை அந்த பீஜ மந்திரம். ஸோ ஆக இந்த தெய்வீக வந்து பார்த்திங்கன்னா இந்த சகல புருஷார்த்தங்களையும் பக்தர்களுக்கு தரக்கூடிய அமைப்பு பெற்றது. மூகாம்பிகையினுடைய பாதங்களில் வந்து குங்குமத்தை வச்சு அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பிரம்மன் எழுதிய விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த மூகாம்பிகையினுடைய குங்குமத்துக்கு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பிரம்மன் எழுதிய கெட்ட விதியையெல்லாம் நல்ல விதியாக மாற்றி அத்தனை தோஷங்களையும் அத்தனை சாபங்களையும் பிறவி கர்மவையும் நீக்கி நல்ல மனிதனாக வாழ வைப்பது இந்த மூகாம்பிகையினுடைய குங்குமம். இதுக்கு ஒரே சாட்சி எம்ஜிஆர் தான். ஏன்னா தன்னுடைய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினதுக்கப்புறம் குள்ளூர் மூகாம்பிகையை வழிபட்டதுக்கப்புறம் தான் அவருடைய வளர்ச்சியெல்லாம் தடுத்து நிறுத்த முடியல. அந்த அளவுக்கு உலகமே அவரை பார்த்து மிரண்டு நின்றுச்சு. அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் மூகாம்பிகை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்மளுடைய இசைஞான் இளையராஜா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேசுதாஸ் இப்படி பல கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூகாம்பிகையிடம் தன்னுடைய கீர்த்தனைகளை பாடித்தான் அடுத்தடுத்த கீர்த்தனை ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு சக்தி படைத்தவள் மூகாம்பிகை. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ சும்மா கோயிலுக்கு போகிறோம் வர்றோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதை பற்றின உண்மை தத்துவம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து சரணாகதி அம்மா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அது பேரே வந்து பார்த்திங்கன்னா தாய் மூகாம்பிகை தான். அதனால் வந்து ஒரு தாய் என்றைக்குமே பையன் வளர்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் அந்த தாயாக கருணையாக இருக்கக்கூடியவள் அந்த தாய் மூகாம்பிகை. இந்த பூர்வ புண்ணியம் அதாவது உங்களுடைய கர்ம கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி தீவினைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணத்தில் தான் குள்ளூர் மூகாம்பிகை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான பாக்கியமே கிடைக்கும். அதெல்லாம் வரலாறுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய பாக்கியம் பெற்றவர்கள் மட்டுமே குள்ளூர் மூகாம்பிகை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பூர்வ புண்ணியம் மேலோங்க பெற்றவர்கள் தம் வல்வினை நீங்கி தரிசிக்கக்கூடிய காலகட்டம் அங்கே சென்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பிறவி கர்மாக்கள் எல்லாம் நீங்குது. அன்னை காளியிடம் வந்து பக்தி செலுத்தி நமக்கு உபாசனையின் மேன்மேலும் புனித
புனித வாழ்க்கையை மேலும் மேலும் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதை வந்து இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம். பகுதி ஒன்றில் கொல்லூர் மூக்காம்பிகையை வந்து வழிபடும் பொழுது பிரம்மன் எழுதிய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி கொல்லூர் மூக்காம்பிகை இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என் கூட பயணிப்பவர்கள் அத்தனை பேருமே நான் கொல்லூர் மூக்காம்பிகைக்கு அழைத்து செல்லப்படுவது ஒரு வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, என் வாழ்வில் நடந்த அத்தனை மாற்றங்களும் நம்மோடு இருக்கிறவங்களை அத்தனை படி வாழ்க்கையில் நடக்கணுங்கிற ஒரு பரிவர்த்தனையால் தான் இன்னும் யாராக இருந்தாலும் கொல்லூர் மூக்காம்பிகை கோவிலுக்கு அழைத்து செல்வது என்னுடைய வழக்கம். காரணம், கொல்லூர் மூக்காம்பிகை வந்து சகலவித மாற்றங்களை எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் தூக்குவா. சில பேருக்கு உடனே, எனக்கெல்லாம் வந்து உடனே நடந்துச்சு, சில பேருக்கெல்லாம் வந்து லேட் ஆகுது. காரணம் என்ன, அவருடைய ஊழ்வினை அவருடைய கர்மவினை இன்னும் அவர் தடுத்துட்டுருக்குன்னு அர்த்தம், அப்போ இன்னும் வர வைக்கிறான்னு அர்த்தம். அப்போது அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறேன். என்றைக்குமே பாருங்கள், ஒரு வலி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அம்மான்னு தான் சொல்கிறோம். வலின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அப்பான்னு சொல்கிறோம், அம்மான்னு தான் சொல்கிறோம். அப்போது எந்த அளவுக்கு நம்ம வலிகளையும் வேதனைகளையும் அந்த தாய் மூக்காம்பிகையிடம் சமர்ப்பிக்கின்றோமோ, மனதார அவளை நினச்சி அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி மனதார அவளை நினச்சி ஒரு குங்குமத்தை நெத்தில் வச்சுட்டா போதும், அந்த வல்வினையை அவள் தீர்க்கின்றாள். இதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்தால் தான் தெரியும். உங்களுக்கு கடுமையான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் நெருக்கடியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு பிடி குங்குமத்தை எடுத்து ஓம் ஸ்ரீ மூக்காம்பிகை நமகா அப்படின்னு சொல்லி மனசார நினச்சி, என்னால் இந்த கொடுமையை தாங்க முடியல, எனக்கு நீ தான் காப்பாற்றணும், இதற்காக இதை சரி பண்ணி கொடுத்து அப்படின்னா உன் ஸ்தலத்துக்கு வந்து நான் பிரதட்சிணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தம் பண்ணி அந்த குங்குமத்தை வைங்க. உங்களுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த விதி மாறுதா இல்லையங்கிறத பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கே புரியும். அடுத்த பகுதி இரண்டில் வந்து மூக்காம்பிகையினுடைய அடுத்த பகுதியை பற்றி சொல்கிறேன். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி, நல்ல கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி வந்து வாங்க.